வறட்சி காலத்தில் நீர் கிடைக்க ஏதுவாக ஈரோடு மாவட்டத்தில் மழைநீர் வீணாவதை தடுத்து விவசாயத்திற்கு திருப்பிவிடும் நோக்கில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு கர்நாடக அரசிடம் ஆண்டுதோறும் தமிழக அரசு மன்றாடி வருகிறது. ஆனால் தமிழகத்தில் இருந்து வீணாக செல்லும் தண்ணீரை சேமித்து வைக்க கர்நாடகாவில் இரண்டு அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் மூலம் அங்குள்ள விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். அதேவேளையில் தண்ணீர் உற்பத்தியாகும் தமிழக பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ளது. தாளபாடி மலைப்பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட இங்கு 50 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. மலைகள் சூழ்ந்துள்ள இப்பகுதியில் விவசாயமே முக்கிய தொழிலாக விளங்குகிறது. வனப்பகுதியை தவிர்த்து 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. போதிய மழை பெய்தபோதும் தண்ணீரை சேமித்து வைக்க அணை இல்லாததால் வறட்சி நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை மழையெல்லாம் தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். இப்போ மழை பெய்யறது பூரா தண்ணி பூரா வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இதுக்கு ஒரு அணை கட்டின பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து இது பூரா வறட்சி பகுதி, வான்மழை நம்பி தான் விவசாயம் நடக்குது. மற்றபடி இப்போ மழை பெஞ்சால் அந்த தண்ணி பூரா கர்நாடகா போயிடுது. அங்கே ரெண்டு டேம் வச்சுருக்காங்க, அந்த டேமில் தண்ணி வச்சு அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இங்கே எந்த வசதியும் இல்லை, இங்கே மழை பெஞ்சும் பிரயோஜனம் இல்லை. கடும் வறட்சி காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததுடன் கால்நடைகளுக்கு கூட தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மழை நீரை முறையாக சேமித்து வைக்க போதிய தடுப்பணைகள் மற்றும் சிறு நீர்த்தேக்கங்கள் இல்லாததே இதற்கு காரணம் எனவும் விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். மஞ்சள் போட்டிருக்கின்ற விஷயம்ல தண்ணிகளும் காஞ்சிருச்சுங்க. குடிதண்ணீருக்கு பிரச்சனை, குடிதண்ணீர் இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இதில் டேம் கட்டினாங்கன்னா நல்லதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இப்போ தண்ணி மழை காலத்துக்கு வரதெல்லாம் வீணாக போயிடுதுங்க. டேம் கட்டினாங்கன்னா தண்ணி வசதி நல்லா இருக்குங்க. தாளபாடி மலைப்பகுதியில் ஆண்டுதோறும் 800 மில்லிமீட்டர் மழையளவு இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் 12 TMC தண்ணீர் வரை வீணாக கர்நாடகத்திற்கு செல்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதை கருத்தில் கொண்டு மழை நீரை சேமித்து தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகளில் இருக்கிற தண்ணி எல்லாமே கர்நாடகாவுக்கு தான் போய் சேருது. இதை வந்து முறையாக நம்ம தமிழகத்தில் நிறுத்தி அதை தமிழக விவசாயிகள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அணை கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். கடும் வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் போதிய நீர் ஆதாரங்கள் கிடைத்தும் அதை சேமித்து வைக்க அரசு தவறிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையேனும் தங்களின் நலன் கருதி தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து தினேஷ்.